பிரச்சார மேடையில் வேட்பாளர்கள் ஏறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். நாமக்கல் வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தேவையை அறிந்து விதி எண் 110 கீழ் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களின் தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ப பல திட்டங்களை விதி 110 வாயிலாக நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருக்கிறேன். கடந்த 34 மாதங்களில் 430 திட்டங்கள் என்னால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 424 திட்டங்களுக்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிரச்சார மேடையில் வேட்பாளரை ஏறவிடாமல் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளதாகவும், இத்தகைய கட்டுப்பாடுகள் ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கும் விதத்தில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நாமக்கலை தொடர்ந்து சேலம் வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட ஜெயலலிதா மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு சேலம் மக்களை கேட்டுக்கொண்டார்.